தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கேட்டுருந்தார், விவேகானந்தா காலேஜ் பற்றி போடுங்க ப்ரோ, ரிவ்யூ போடுங்க சொல்லி கேட்டுருந்தாரு. ஸோ அதுக்கான வீடு தான் ஓகேங்களா. இது இந்த வீடு நம்ம என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், விவேகானந்தா காலேஜ் ஃபுல் ரிவ்யூ, ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி, அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டு, ட்ரெஸ் கோடு, அப்புறம் ஹாஸ்டல் இருக்குங்களா, அப்புறம் என்ன காலேஜ் ஸ்ட்ரிக்டா, ப்ளஸ் வந்து எல்லாமே அதான் ரேகிங்கு, அந்த மாதிரி ரேகிங் இருக்குங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டனன்ஸு, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை, ஸ்கிப் பண்ணிங்கன்னு ஒன்று முடியாது. நான் வந்து டிஜி வஸ்னாவில் பிகாம் சிஎஸ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன், இதான் சின்ன இன்ஃபர்மேஷன். ஓகே, நம்ம வீடியோக்கு டேரெக்டாக போயிடலாம் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னா விவேகானந்தா காலேஜ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னை மயிலாப்பூரில் இருக்குது. இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ், அஃபேட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. விவேகானந்தா காலேஜ் வந்து பாய்ஸ் காலேஜ் ஓகேங்களா. ஸோ இது வந்து கோயிடோ அந்த மாதிரிலாம் இல்லை, பாய்ஸ் காலேஜ் இது, அஃபேட் டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான் சென்னையில் ஓகேங்களா. ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச சீனியர்னா பார்த்தீங்கன்னா வந்து அவர் பார்த்தீங்கன்னா பிகாம் ஜென்ரல் வந்து இந்த வருஷம் தான் முடிச்சார், இப்போ தான் முடித்தார் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் செமஸ்டர் எழுதிட்டு வந்தார். ஸோ அந்த அண்ணாக்கிட்ட தான் நான் கேட்டேன் இந்த காலேஜை பற்றி எப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபுல்லாக அந்த அண்ணா பற்றி அந்த அண்ணாக்கிட்ட கேட்டேன். ஸோ அந்த அண்ணா சொன்ன இது இதெல்லாம் அவர் என்னோட அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு என்கிட்ட ஷேர் பண்ணார் ஓகேங்களா. ஸோ அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் நான் என்ன பண்ணால் ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டேன். ஆனால் ஃபேக்கல்ட்டிஸ் எப்படின்னான்னு கேட்டேன். ஃபேக்கல்ட்டிஸ் பற்றி கேட்டதுன்னா சொன்னேன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, நார்மலாக இருப்பாங்கடா. ஸோ ஃபேக்கல்டிஸ் கிட்டே நீ ரொம்ப ஜாலி டைப்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. அவங்ககிட்ட வந்து நீ நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம், எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷன் விஷயத்தில். இப்போ எக்ஸாம்பிள், ஏதாவது உங்களுக்கு கஷ்டமான ஒரு எக்ஸாம்ஸ்லேயே இல்லை ஒரு படிப்புலேயே ஒரு புக்கில் ஒரு கஷ்டமான மெத்தட் இருக்குன்னா அவங்க ஈஸியான மெத்தடில் சொல்லி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீ வந்து அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி முடித்து வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ப்ளஸ் என்ன சொன்னார்னா அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிராமின்ஸ் தான் இருப்பாங்க, நிறைய பேர் பிராமின் ஹிந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஹிந்து காலேஜ் ஓகேங்களா. இப்போ எப்படி வந்து ஒரு பிராமின்ஸ் காலேஜ், அதாவது இப்போ எப்படி ஒரு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்லாம் கிறிஸ்டினுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக தராங்க, லாயலா காலேஜும் அந்த மாதிரி. இதுவும் வந்து விவேகானந்தா வந்து பிராமின்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஹிந்துக்கெலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக தருவாங்க ஓகேங்களா. ஸோ அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ ரொம்ப ஜாலியாக இருக்க முடியாதுன்னா நீ வந்து நார்மலாக எஜுகேஷன் படி நீ எங்கிட்ட பேசலாம் வரலாம், மற்றபடி பர்சனல் லைஃப் பர்சனலாக எதுவுமே இருக்காது என்ஜாய்மெண்ட் அவங்ககிட்ட அவளை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அது ரெண்டாவது கேட்டோம்னா அவங்க காலேஜில் ஈவெண்ட்டு இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி ஃபெஸ்ட் ஏதாவது நடக்குமான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் காலேஜஸ்லாம் நடக்கவே நடக்காது, கண்டிப்பாக அதெல்லாம் இருக்காது. உனக்கு வந்து இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீ என்ஜாய்மெண்ட்லாம் நீ நம்பி வந்தோன்னா இந்த காலேஜ் உனக்கு செட் ஆகாது. நீ வந்து இப்போ எப்படி பாதி என்ஜாய்மெண்ட்டு பாதி படிப்பு அப்பெல்லாம் செட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தோன்னா காலேஜ் பற்றிக்கும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும், நீ நிறைய படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் காலேஜ் அப்படின்னு சொன்னார். ஸோ கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த காலேஜஸில் நடத்த அவ்வளோ நாம் முக்காசி நடக்காது ஓகேங்களா. ஸோ அதுக்கு மூணாவது வந்து ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டேன். ஸோ ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டதுக்கு அந்த என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ் கோட் வந்து நார்மலாக ஃபார்மல்ஸ் தான் போட்டு வர ஃபுல்லாக அவங்க வந்து இது பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்களா. நீ ஃபுல்லாக ஃபார்மல்ஸ் தான் நிறைய போட்டு வரணும், பிளாக் கண்டிப்பாக வந்து பிளாக் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டு அலோ கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி டிஷர்ட்டு ஜீன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலோடே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது எக்ஸாம் டைம்ஸ்லாம் கம்பல்சரி நீ வந்து ஃபார்மல்ஸ் தான் போட்டு வந்தாகணும், இல்லைனா ஒன்று எக்ஸாம்ஸ்க்குள்ள எழுத விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ ட்ரெஸ் கோட் ஓகே. அடுத்தது வந்து அட்டண்டன்ஸ் பற்றி கேட்டேன். அட்டண்டன்ஸ் எப்படின்னா அப்படின்னு கேட்டேன். அட்டண்டன்ஸ் கண்டிப்பாக 75% இருந்தே ஆகணும், நீ மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நீ மெயின்டைன் பண்ணலனா இந்த ஃபைன் கட்டிட்டு எழுதுறது அந்த கதைலாம் இங்கே இல்லைடா. இங்கே வந்து கண்டிப்பாக நீ வந்தால் நீ அட்டண்டன்ஸ் இல்லைனா நீ எக்ஸாம்ஸ் எழுத முடியாது, அவ்வளோதான் செம் அவுட் ஆகிடுவே அந்த மாதிரி பண்ணுருவாங்க அப்படின்னு சொன்னார் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் எப்படின்னு நான் கேட்டேன். பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த காலேஜில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திங்னா பிளேஸ்மெண்ட் தான்டா. ஸோ வந்து உனக்கு செகண்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர்லேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய உனக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸு, இந்த மோக் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னா வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும் அட்டன் பண்ணதுக்கு. வர கம்பெனிஸும் பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க, விப்ரோ, ஐசிசி, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து ஹெச்சிஎல், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க அப்படின்னு சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 80% இப்படி பிளேஸ் ஆகிடுவாங்கடா. மிச்ச பேர் யூஜி, இந்த பேர் பிஜி முடிக்கணும், இல்லை மிச்ச பேர் சில பேர் முடிக்காமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு டைமிங், ஷிஃப்ட்டை பற்றி கேட்டேன். ரெண்டு ஷிஃப்ட்டு ஆஃபர் பண்ணுறாங்களா, மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டுன்னு. மார்னிங் ஷிஃப்ட் ஆஸ் யூஷுவல் எல்லா காலையும் 9:00 to 1:30, செகண்ட் ஷிஃப்ட் வந்து 1:30 to 5:30 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா மோஸ்ட் ப்ராப்ளி தான் ரொம்ப எல்லாமே மெரிட் பேசஸ் எடுப்பாங்க, ஃபுல்லாக ரொம்ப ஃபுல்லாக மெரிட் பசங்க வருவாங்க.
ப்ரிஃபரன்ஸ் பிராமின்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். உனக்கு கட் ஆஃப் நிறைய இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஷிஃப்ட் கிடைக்கும் உனக்கு. செகண்ட் ஷிஃப்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டும் அதை விட ஃபஸ்ட்டோட கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் என்ன பார்த்தோன்னா வந்து மோஸ்ட்லி ரொம்ப நிறைய மெரிட் படிக்கிற பசங்க தான் இருப்பாங்க. செகண்ட் ஷிஃப்ட்டில் பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் மிக்சடாக இருப்பாங்க பசங்க. அதே நேரத்தில் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் செகண்ட்க்கும் எதாவது டீச்சிங் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆகுமானா அப்படிலாம் இல்லடா, எல்லாமே ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுலனா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், செகண்ட் ஷிஃப்ட்டில் ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா வந்து கவர்மெண்ட் எய்டு, செகண்ட் ஷிஃப்ட்னா வந்து செல்ஃப் ஃபினான்ஸு மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லா காலேஜும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரேங்கிங்லாம் இருக்கானா, ரேங்கிங்லாம் கம்பல்சரி இங்கே இல்லவே இல்லை. அதை மாதிரி யாருனாத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்க அவ்வளோதான் இதுவாகிடுவாங்க அப்படின்னாங்க. அடுத்தது வந்து இந்த காலேஜ் இப்போ எப்படி நான் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுது, அதான் இன்னொன்று நான் சொன்னால் முக்கியமான விஷயம், இந்த காலேஜில் வந்து நீ வந்து சேர படிக்கிறேன்னா நீ வந்து என்ஜாய்மெண்ட்டாக எதிர்பார்க்க முடியாது. நீ படிக்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். எஜுகேஷன்ஸ் நிறைய இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா வந்து நீ வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து நிறைய எதா நீ இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா நீ வந்து கரெக்டாக வந்து இந்த காலேஜஸில் வந்து நீ வந்து அவங்க சொல்கிற ரூல்ஸை நீ கரெக்டாக ஒபே பண்ண, அப்படி ஒபே பண்ணால் தான் நீ டிசிப்ளினாக இருந்தால் தான் நீ சர்வே பண்ண முடியும், 3 வருஷம் முடிச்சுட்டு வர முடியும். நீ வந்து நான் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னா காலேஜ் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்னு சொன்னார். அதே நேரம் உனக்கு ரொம்ப டிசிப்ளினாகவும் நீ நிறைய டிசிப்ளினான பசங்க இருப்பாங்க, நல்ல ஒரு உனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நல்ல டிசிப்ளினான பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது நான் சும்மா சொல்கிறேன், அந்த நிறைய பேர் நல்ல டிசிப்ளினான பசங்க இருப்பாங்க. ஒரு டிசிப்ளினான காலேஜ் தான் இதுவும். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப நான் என்ஜாய்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த காலேஜ்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, வேறு காலேஜ் போகலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த காலேஜ் ஹாஸ்டல்ஸ் பொறுத்தவரைக்கும் ஹாஸ்டல்ஸ்லாம் இருக்குடா, பாய்ஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே இருக்குது, ஹாஸ்டல் மெஸ் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் கேன்டீன் எல்லாமே நார்மலாக, கேன்டீன்லாம் வந்து கேன்டீன் பொறுத்தவரைக்கும் எல்லாம் வெஜிடேரியன் அவ்வளோதான் அப்படி சொன்னார். கேன்டீன் பொறுத்தவரைக்கும் எல்லாம் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த விவேகானந்தா காலேஜை பற்றி ரிவ்யூ, ஓகேங்களா. ஸோ வந்து வேறு எக்ஸ்ட்ரா வந்து வேறு நான் வேறு என்ன கேட்டேன், வேறு எதுவும் கேட்கல, அவ்வளோதான். இதை பற்றி இது ஃபுல்லாக தான் கேட்டேன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்கள். Thank you for watching this video. Please subscribe to the Thumbscan and then buff 1 and a jalagata. Call your friends and check out the Chase Coys.